ஹே பெரியன் ஃபேமிலி, ப்ரேஸ் த லார்ட். ஏசப்பாவோட வல்லமுள்ள நாமத்தினால நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹாப்பியாக இருக்கீங்களா? வெரி குட். எப்போவுமே நம்ம ஹாப்பியாக இருக்கணும். நம்ம ஏசப்பாவோட பிள்ளைங்கள்ல ராஜாவோட பிள்ளைங்கனா எப்போவுமே சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் எந்த குறைவே இருக்காது. எல்லா தேவைகளும் கண்டிப்பாக அந்தந்த நேரத்தில் சந்திக்கப்படும். ஸோ நம்ம வந்து இந்த வீக் கூட எனக்கு வந்து எக்ஸாம்ஸ் இருக்கிறனால நான் வீடியோஸ் போடுவேனா அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் வந்து ஆண்டவர் பாதத்தில் இருந்தேன். ஆனாலும் ஏசப்பா சொன்னாங்க, எக்ஸாம்ஸோ என்ன சூழ்நிலையோ நீ முதல்ல வந்து எனக்காக இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் நான் இன்றைக்கி வீடியோ போடுறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சுருக்காங்க. அதுக்கு கத்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி கூட நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மிஷனரி யார்னா டாக்டர் ஐடா ஸ்கடர். ஓ, இந்த பேரை நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்களா? கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்களோட ஸ்டோரி வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப சர்ப்ரைசிங்காக, இவ்வளோ வைராகியமாக அப்படின்னு தோணும். தெரியுமா, அவங்கள பார்க்கும்போது நம்மளும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படி ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சன் தான் டாக்டர் ஐடா ஸ்கடர். ஸோ இவங்க வந்து எப்போ பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து 9th December 1870 ராணிப்பேட்டில் அவங்க பிறந்தாங்க. ஓகேவா? இவங்க ஒரு அமெரிக்கன் மிஷினரி, ஆனால் வந்து இவங்க ராணிப்பேட்டில் பிறந்தாங்க. எப்படி அப்படி நம்ம யோசிக்கலாம். அவங்க அப்பா அம்மா வந்து இந்தியாவில் இருந்தாங்க. ஸோ அந்த டைம் அவங்க வந்து பிறந்திருக்காங்க. ஸோ அவங்க இந்தியாவில் தான் வளர்ந்தாங்க. ஆனால் அவங்களோட நேட்டிவ் பிளேஸ் வந்து அமெரிக்கா. அவங்களுக்கு வந்து மிஷினரி ஆகிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஏன்னா அவங்க அப்பா அம்மா பண்ணுறாங்க, அவங்க அப்பா வந்து டாக்டராக இருந்தாங்க. ஆனாலும் அவங்களுக்கு பர்சனலாக வந்து தோணவே இல்லை. அவங்களுக்கு என்னென்னா, சும்மா நம்ம லைஃப்பை நல்லா லீட் பண்ணலாம். அவங்க பிளான் அப்படின்னா, இந்தியா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இங்கே ரொம்ப வந்து சூழ்நிலை மோசமாக இருக்குது, நம்ம எப்படியாவது வந்து அமெரிக்காவில் நல்லா போய் செட்டிலாம், அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனில் தான் வந்து நம்ம டாக்டர் ஐடா இருந்தாங்க. ஆனால் என்னென்னா, அவங்க ஒரு நாள் வந்து வீட்டுக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க, இருந்துட்டு யாருமே வீட்டிலலாம் அவங்க மட்டும் இருக்கிறாங்க. அப்போ இருக்கிற அந்த டைமில் வந்து ஒருத்தங்க கதவு தட்டுறாங்க. சரி, யாரா அப்படின்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதவு திறந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது என்னென்னா, அங்கே இருந்து ஒருத்தங்க வந்து கெஞ்சி கேட்குறாங்க. ஒரு மனிதன் வந்து கேட்குறாங்க, என்னோடய ஒய்ஃப் வந்து குழந்தை பிறக்கிற நிலமையில் இருக்கிறாங்க, ஆனால் வந்து அவங்கள ட்ரீட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் வரணும், நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க ஒரு பிராமின். அவங்க வந்து கேட்க இவங்க அப்படியே யோசிக்கிறாங்க. ஆனால் இவங்க சொல்கிறாங்க, எனக்கும் இந்த மாதிரி விஷயத்துக்கும் சம்மந்தமே கிடையாது, எங்கள் அப்பா கிட்டே கேட்டுங்கங்க, அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பிராமின் ரிப்ளை என்னன்னா, இது வந்து எங்கள் இந்தியன் கல்ச்சர் படி அதெல்லாம் ஆகாது, நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம். ஒரு விமனை வந்து ட்ரீட் பண்ணுறது ஒரு விமனாக இருக்கணும். கண்டிப்பாக வந்து என்னால் வந்து ஒரு மேலே வந்து என்னோடய ஒய்ஃபை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு அவங்க வந்து மறுக்கிறாங்க. ஓகேவா? அப்போ இவங்களும் சொல்கிறாங்க, டாக்டர் ஐடாவும் சொல்கிறாங்க, எனக்கும் எதுவுமே பண்ண முடியாது, சாரி, என்னால் அவங்கள ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களும் அந்த பிராமினும் ரொம்ப ஃபீலிங்கில் போகிறாங்க. ஏன்னா அவங்க ஒய்ஃபுக்கு வந்து அப்படியே அவங்க செத்துருவாங்களோ அப்படின்னு அவங்க ரொம்ப கஷ்டத்தில் அவங்க போகிறாங்க. அடுத்து கொஞ்சம் கழிச்சு மறுபடியும் யாரோ வருது போல் இருந்துச்சு. அதே போல் வந்து ஒருத்தவங்க வராங்க, வந்து அவங்க வந்து ஒரு முஸ்லீம். அவங்களும் சொல்கிறாங்க, இப்படி என்னோடய ஒய்ஃப் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கும் குழந்தை பிறக்க சூழ்நிலை இழக்கிறாங்க, ஆனால் ட்ரீட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அதே மாதிரி தான் இவங்க ரிப்ளை பண்ணுறாங்க, டாக்டர் ஐடா எங்கள் அப்பா இருக்கிறாங்க. ஆனால் வந்து இவங்க அந்த முஸ்லீம் பர்சன் சொல்கிறாங்க, இல்லை இல்லை, எங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணுங்கன்னு கெஞ்சி கேட்குறாங்க. ஆனாலும் டாக்டர் ஐடா வந்து அதுக்கு ஒத்துக்கல. ஏன்னா அவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, அவங்க இது வரைக்கும் அந்த டாக்டர் குவாலிஃபிகேஷன் கிடையாது. அடுத்து வந்து மூணாவது ஒரு மனுஷன் வராங்க, அவங்களும் கேட்குறாங்க, இப்படி ஏதாவது பண்ணுங்க, என்னோடய ஒய்ஃப் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ரிப்ளை கொடுக்குறாங்க டாக்டர் ஐடா. ஆனாலும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணாதனால அப்படியே போகிறாங்க. இப்படி மூன்று பேர் வந்தாங்க. அதே மாதிரி கொஞ்சம் கழிஞ்சு அவங்களுக்கு தெரிய வந்தது, மூன்று பேரோட ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுக்கு வந்து மைண்டில் வந்து தூக்கமே வரல, அவங்க யோசிச்சிட்டே இருக்காங்க. ஸோ நம் மூணு விமனும் எதனால், குழந்தை பிறக்க முடியாமல் அவங்க வந்து இறந்துட்டாங்க, அந்த வலி தாங்க முடியாமல் அவங்க இறந்துட்டாங்க, அவங்க மரித்து போயிட்டாங்களே, என்னால் ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்குள்ளே வந்து ஒரு வைராக்கியம் வந்துச்சு. நம்மளை மாதிரி தானே அவங்களும் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்காக்கு போனாங்க. அமெரிக்கா போய் அவங்க வந்து அங்கே படிக்கிறாங்க. எங்கே படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து வீல் கார்னல் மெடிக்கல் காலேஜில் அவங்க படிக்கிறாங்க. கார்னல் மெடிக்கல் காலேஜில் வந்து அவங்களுக்கு டிகிரி கிடைக்குது. அங்கே படித்து முடிச்சு திருப்பி அவங்க இந்தியா வராங்க. அவங்க நினச்சிருந்தாங்க வந்து அங்கேயே பெரிய ஒரு டாக்டர் ஆகிருக்கலாம், ஆனால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வராங்க. இங்கே வந்தும் அவங்களோட லைஃப் வந்து ஈஸியாக இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்கள ஹெல்ப் பண்ண யாருமே கிடையாது. ஸோ இங்கே இந்தியாவில் வந்து டாக்டர்ஸ்னாலே மென்ஸ் தான் ரொம்ப டாக்டர்ஸாக இருந்தாங்க. அதாவது வேலை பார்க்குறதே மென்னாக தான் இருப்பாங்க, இந்த கேர்ள்ஸ் எல்லாம் வேலை பார்க்க மாட்டாங்க. ஸோ இங்கே இவங்க மட்டும் ஒரு கேர்ளாக அங்கே இருக்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்களுக்கு தெரியும், ஒரு பொண்ணாக இருந்துட்டு ஒவ்வொரு இடமா போகிறது வந்து ரொம்ப கஷ்டம்.
அதுவும் இவங்க வந்து எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளூரில் இருக்கிறாங்க. நானும் ஒருக்கு வெள்ளூர் போயிருக்கேன் ஒரு காம்படிஷன் விஷயமா. எப்போ என்ன சூடு தெரியுமா, ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அந்த வெயில் வந்து அதோட வீரியத்தை நம்மளால் தாங்கிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அவங்களும் அந்த மாதிரி வெள்ளூர்லாம் போயிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள் அவங்க எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அங்கே வந்து ரொம்ப வியாதிப்பட்டிருந்த பெண்களை தான் ஃபஸ்ட்டு அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ட்ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாங்கன்னா, இவங்க ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அங்கே இருந்து சில வந்து விமன் பெண்கள் எல்லாரையும் கூட்டி வந்து கூட்டி வச்சுட்டு அவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. கொடுத்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து இன்னொருத்தங்களை ட்ரீட் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து எஜுகேஷன் கொடுக்குறாங்க, மெடிக்கல் எஜுகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இவங்களுக்கு சப்போர்ட்டாட்டும் கொஞ்சம் நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கஷ்டத்தையும் தாண்டி தாண்டி என்ன பண்ணுறாங்க, இப்போது அவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஸோ அதே போல் என்ன ஆகுது அப்படின்னா, 1902 அதாவது 1902 அவங்க எப்படி ஆண்டூர் கிருபையெல்லாம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அவங்க கட்டுறாங்க. ஸோ அதான் சிஎம்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளூரில் அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் அவங்க கட்டுறாங்க. அதுவும் கூட சேர்ந்து உள்ளே வந்து என்ன அப்படின்னா, அது வந்து எல்லா தேவைகள் எல்லாமே அவங்க வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் எங்கேருந்து இவங்களுக்கு காசு வந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இவங்க வந்து அடிக்கடி இவங்க வந்து அங்கே போவாங்க. எங்கே போவாங்கன்னா அமெரிக்கா. அமெரிக்கா போய் அங்கே அவங்க வேலை பார்த்து, அங்கே வந்து வேறு காரியமாட்டு அவங்க வேலை பார்த்து அங்கே அவங்க சம்பாதிச்சு திருப்பி என்ன பண்ணுறாங்க, திருப்பி வந்து இங்கே இந்தியாவுக்கு வந்து இங்கே அந்த காசை வச்சு இங்கே வந்து உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வாங்குறாங்க. இவங்களுக்கு கூட நிறைய ஃபீமேல்ஸ் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து விமனுக்காக மட்டும்தான் இவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கு பிறகு மென்காகவும் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இன்வால்வ் ஆக ஆரம்பித்தாங்க. மகாத்மா காந்தி கூட, நம்ம ஃபாதர் ஆஃப் த நேஷன் கூட வந்து அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளெல்லாம் போய் அவங்கள வந்து பாராட்டினாங்க. இவ்வளோத்துக்கு அவங்க பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாராட்டுறாங்க. சரி, இவ்வளோ கஷ்டப்பட்ட இவங்க அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 82 வயசு இருக்கும்பொழுது, அதாவது 1953 அப்போது அவங்க கொடைக்கானலில் அவங்களுக்கு ஒரு பங்களா இருந்தது. அந்த பங்களாவில் அவங்க தங்கிட்டு இருந்தாங்க. அந்த டைம் வந்து ஒரு லெட்டர் வந்துச்சு. அந்த லெட்டரில் என்ன கொடுத்துருந்த அப்படின்னா, அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி ஒரு லெட்டர். அந்த லெட்டரில் எப்படின்னா, இவங்க தான் வந்து எனது 5 அவுட்ஸ்டாண்டிங் டாக்டர்ஸில் இவங்க ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பாராட்டெல்லாம் கொடுத்து அதுக்கு தேவையான வெகுமதிகளெல்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவங்க என்னென்னா, அந்த கடைசி நாட்களில் கூட அவங்க ரொம்ப ட்ரை பண்ணி எல்லாரையும் சப்போர்ட் பண்ணி அவங்கள ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு எல்லா தேவைகளையும் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு தனி பொண்ணாக வந்து இவ்வளோ பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ தேவ கிருபை அவங்களோட இருந்தது. அதுக்கு பிறகு வந்து அவங்க கொஞ்சம் வருஷம் கழிஞ்சது, அதாவது 1960 24 மே அன்றைக்கி அவங்க வந்து மறித்து போனாங்க. கர்த்தருக்குள்ளே அவங்க வந்து நித்திரை அடைந்திருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு அமெரிக்கனாக இருந்துட்டு ஒரு மிஷனரியாக வந்து டாக்டராக வந்து ஆண்டோட நாமத்தையே மகிமைப்படுத்தி, அதே அட் த சேம் டைம் அவங்க உள்ள பீப்புளுக்காகவும் அன்பு கூர்ந்து அவங்களே ஹெல்ப் பண்ணாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். ஸோ இதுலேருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உபாகம் 15:11 சொல்லுது, தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை, ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, நமக்கு தேசத்தில் நமக்கு வந்து நம்ம என்ன தேசத்தில் இருக்கோம், இந்தியாவில் இருக்கோம். ஆப்வியஸ்லி வந்து நிறைய ஃபெமைன் இருக்குது, நிறைய பவர்ட்டி இருக்குது. அப்போ இந்த தேசத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக வந்து இங்கே வந்து எனது பொவர்ட்டி இருக்காது நான் சொல்ல வரல, பஞ்சம் இருக்காது, பாவப்பட்டவங்க இருக்க மாட்டாங்க நான் சொல்ல வரல, கண்டிப்பாக அவங்க இருப்பாங்க. ஆனால் ஆசீர்வதிச்சிருக்கேன்ல, ஒரு சைடில் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கேன்ல, நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பாவப்பட்டவங்கள ஹெல்ப் பண்ணணும். அப்போ நம்ம வந்து நமக்கு இருக்கிற டேலண்ட்டை நம்ம வந்து ஆண்டவருக்கு பயன்படுத்தணும் ஒரு சைடு. இன்னொரு சைடு, கர்த்தருடைய பிள்ளைகள், அதாவது இங்கே இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகள் தான். அவங்க வந்து இயேசுவை அறியாத ஜனங்கள். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அறிந்த ஜனங்களாக நல்லா படித்து நல்லா பொசிஷனுக்கு வந்து, ஒரு டாக்டரோ இல்லை எந்த ஜாபாக இருந்தாலும் ஓகே, அது நல்ல பொசிஷன் வந்து அதுக்கு பிறகு நம்ம பாவப்பட்டவங்களை ஹெல்ப் பண்ணணும். இப்போ நீங்கள் டாக்டர் ஆனீங்கன்னா நீங்கள் வந்து சேவை பண்ணலாம். முதலாவது புரிந்து கொள்ளணும் என்னென்னா, நம்ம எளியவர்களை நம்ம வந்து நேசிக்கணும், அவங்கள நம்ம ஒடுக்கவே கூடாது அப்படின்னு. நம்ம ஆண்டவரை ஒடுக்கிறதுக்கு சமம். நீங்கள் வந்து தரித்திரர்கள் நம்ம நிந்திச்சோம் அப்படின்னா அவங்கள படைத்த ஆண்டவரை என்னது நிந்திக்கிறதுக்கு சமம். அதனால் எப்போவுமே புரிந்து கொள்ளுங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமை தான் இருது. நம்மளும் இப்போ வந்து டாக்டர் ஐடா வந்து நினச்சிருந்தா எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், வேறு லெவலுக்கு வேறு சைடில் போயிருக்கலாம். அவங்க நல்லா சம்பாதிச்சிருக்கலாம், கஷ்டப்படாமல் ஜாலியாக இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க அதை சூஸ் பண்ணல, கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற இவங்கள காப்பாற்றுறதுக்காக அவங்க படித்தாங்கன்னா இட்ஸ் ரியலி கிரேட். நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம செல்ஃபிஷாக இருக்காமல் ரொம்ப பாவமாக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்காக ஜெபித்து, அது மாத்திரமல்ல அவங்கள உதவி செய்யறதுக்கு நம்ம கற்றுக்கணும். சரியா, ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம். தகப்பனே, இந்த ஒரு அருமையான நாளைக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. நீங்கள் தந்து
இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். டாக்டர் ஐடாவை நீங்கள் தான் எழுப்புனீங்க, அதற்காக நன்றி. இன்னும் அவங்க கட்டின அந்த ஹாஸ்பிட்டல் காலேஜ் இன்னும் இருக்குது தகப்பனே. அதே மாதிரி நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் தேவ மகிமைக்கென்று செய்யவும் ஏசப்பா. அது மாத்திரம் அல்ல, எளியவர்களை நாங்கள் ஒடுக்காமல் அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்யவும் தரித்திரர்களுக்கு நாங்கள் உதவி செய்யறதுக்கும் தேவன் நீங்கள் தான் கிருபை செய்யணும். அது மாத்திரமல்ல, இந்த தேசத்தில் ஏசப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்திங்க, அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா இந்த பாவத்திலையும் ரொம்ப கஷ்டத்துலையும் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாங்க தகப்பனே, அவங்கள கருத்தர் நீங்கள் தொட்டு அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் கட்டளையிடுங்க அப்பா. எங்களோடு இருந்ததற்காய் நன்றி, பேசினதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவை நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்கு ஏதாவது செஷன்ஸ் இருக்குன்னா ப்ளீஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. அண்ட் காட் பிளெஸ் யூ.